காலம் பூரா நம்ம அவங்க காலை தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் அவங்க என்ன அரியலூர்ல பெண் அரசு மருத்துவரினுடைய கணவரை அவங்க கண் முன்னாடியே செருப்பால அடிச்ச வாலிபர் இப்ப கைது செய்யப்பட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு இதோ இந்த தொகுப்புல விரிவா பாக்கலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்துல உள்ள குமிழியம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துல அரியலூரை சேர்ந்த பெண் மருத்துவர் சத்யா பணியில ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ அதே கிராமத்தை சேர்ந்த சுரேஷ்ங்கிறவரு தன்னுடைய அக்கா மகனை சிகிச்சைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சிறுவனுக்கு ஊசி போட மறுத்து சத்தம் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ அந்த சத்யாவினுடைய கணவர் சிலம்பரசனை அவங்க பிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப சிலம்பரசன் கையில குழந்தை இருந்ததுனால அவரு மறுத்திருக்காராம். இதனால ஆத்திரம் அடைஞ்ச சுரேஷ், நீ யாரு, எந்த ஊரின திட்டி பிரச்சனைய ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. பிரச்சனைய ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம மருத்துவரினுடைய கணவரை தகாத வார்த்தைகளால திட்டி இரு தரப்பினருக்கு நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல மருத்துவர் சத்யாவினுடைய கணவர் சிலம்பரசனை சுரேஷ் செருப்பால அடிச்சதா சொல்லப்படுது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் கூட இப்ப வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் மருத்துவர் சத்யா இரும்பிலி குறிச்சி காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில சுரேஷ வந்துட்டு போலீசார் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்படி பெண் மருத்துவரை செருப்பால அடிச்ச சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சுக்க பிஹைண்ட்வுட்ஸ் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காலம் பூரா நம்ம அவங்க காலை தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் அவங்க என்ன